இந்த வீக்கோட என்டர்டெய்னர் பேக்கேஜ் யாரு அப்படின்னு பார்த்தா நோ டவுட் சிவி சக்கரவர்த்தி அவர்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய டான் தான். ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஒரு டெபியூட்டன் டிரெக்டராக வந்து எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் அண்ட் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு மூவி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் பேக்கேஜாக வந்து இந்த மூவி இருக்குது. ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் வந்து நான் இப்படி சொல்கிறேன், ஹீரோ வந்து ஒரு கார் எடுப்பார், கார் எடுத்துகிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போவார். அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும். அந்த தடங்களெல்லாம் தாண்டி அவர் எப்படி போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் சேர்றாரு, எதுக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் கதை. அப்படியே போகிற போகல தான் வந்து அவரோட காலேஜ் லைஃப்பை வந்து திரும்பி பார்ப்பாரு. அந்த காலேஜ் லைஃப் தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே பேச வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க வச்சிருக்கேன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஸோ நிறைய காலேஜ் பேஸ்டான மூவிஸ் வந்து வந்திருக்கும். அதில் எல்லாருமே வந்து எப்படி காலேஜுக்கு வராங்க, எப்படி அவங்க லைஃப்பை பற்றி அவங்க பார்க்குறாங்க, வெளில போகும்போது எப்படி வராங்க, உங்கள் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான காதல் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மூவி தான். இதுவும் அதே மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ இந்த ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், லவ், அதுவும் ஒரு காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான எல்லா ஃபேக்டர்ஸையும் சொல்லியிருக்காங்க. பட் இவரோட ஓன் ஸ்டைலில், அதுவும் சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து அப்படியே சென்டரில் போட்டு அவரோட ஹையஸ்ட் ஆட்டிடியூட், அவரோட ஸ்டைல், இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி இப்படி இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த மூவியை வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து காட்டுது. ஸோ இப்போ மூவியில் லாகே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் லாஜிக் பார்ப்பேன், எனக்கு இதுக்கு லாஜிக் வேணும், அதுக்கு லாஜிக் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, படத்தில் வந்து லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னா, ஹோலில் தான் படம் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். ஆனாலும் அது ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ஆடியன்ஸ் த்ரூ அவுட் த மூவி என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கலகலகலன்னு அப்படி சிரிச்சுட்டு ஜாலியாக போயிடும். செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஆனால் டுவோர்ட்ஸ் என் வந்து ஹைலி எமோஷனல் ஆக்கிடுவாங்க. ஸோ மூவியில் வந்து முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆகி பார்க்கறதுனால நம்மளால் விசிபிளி வந்து பசங்க வந்து கண் கலங்கி வந்து கிளைமேக்ஸில் வந்து படம் பார்க்குறது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ரொம்ப ஆஸ்பிரேஷன்ஸோட, ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எதிர்பார்த்து, இல்லைனா லைஃப்பில் ரொம்ப டார்கெட்டடாக இருக்கக்கூடிய பசங்கள், ஸோ இன்ஜினியரிங் படித்த பசங்கள், படிக்கக்கூடிய பசங்கள், அவங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிறதுனால வந்து மூவியில் வந்து கொஞ்சம் அட்டாச் ஆகி பார்க்குறாங்க. ஸோ ஸ்லோவாக இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அட்டாச் ஆகிடுவாங்க. அப்படி தான் வந்து மூவி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காஸ்ட் அண்ட் க்ரூ பொறுத்தவரையிலும் எல்லாரோட யூட்டிலைசேஷனும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூவியில். ஸோ ஹீரோ அப்படிங்கிறதுக்காக வந்து அவரை சுற்றியே வந்து இந்த கேமரா சுழலாமல் வந்து எல்லாருக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸும் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ரோல்ஸில் வந்து ஓரளவு டீசெண்டாக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் இங்கே எல்லாருக்கும் மேலே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாரு. அவர் யதார்த்தமாக காமெடி பண்ணுவார், கவுண்டர் கொடுப்பாரு, சிரிக்க வைப்பார், ஸ்டைலிஷாக இருப்பார், இது எல்லாமே சரி. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எமோஷனல் சீக்வன்ஸில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ வந்து பசங்க எல்லாருமே அவரோட பிளேஸில் வந்து அவங்களே வந்து இமேஜின் பண்ண பார்க்க வைக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து அவர் அவுட்ஸ்டாண்டிங்காக தெரிகிறாரு. ஆதார் காஸ்ட் அண்ட் க்ரூ எஸ் ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ், அவங்களோட ரிலேஷேஷன் வந்து நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு காலேஜ் லைஃப் அவங்க வந்து பிரதிபலிக்கும் போது சிவாங்கியா இருக்கட்டும், இல்லைனா வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் என்ன ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணுவார். இந்த மூவிலையும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ செம்ம கமர்ஷியலாக நம்ம ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் வந்து இவங்க எல்லாரும் தான். சூரி இந்த மூவியில் வரக்கூடிய ஸ்லாட்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்லாட்ஸாக இருந்தாலும் அவர் வந்து நடிக்கக்கூடிய இடங்கள் வந்து அழுத்தமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சமுத்திரகனி அவர்கள் கேட்கவே வேணாம். எம்டன் மகனுக்கு அப்புறம் ஒரு தந்தையை வந்து பெருமிதமாக பேசுவாங்க அப்படின்னா வந்து அநேகமாக இந்த படத்தில் வந்து சமுத்திரகனி அவர்களை வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் டச் வந்து சமுத்திரகனி அவர்கள் கொடுக்குறாங்க. அண்ட் ஹீரோயினை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு பசங்க கேட்குறது தெரியுது. பேசுறது மட்டும் இல்லைங்க, ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் அவங்கள காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் யாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் நிறைய ஸ்லாட்ஸில் கம்பேரிட்டிவ்லி மற்ற மூவிஸில் விட இதுலையும் வந்து அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எவ்ரி சிங்கிள் மூவி வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக டெவலப் ஆகுறது வந்து இந்த மூவிலையும் தெரிஞ்சிருக்கு. இந்த மூவியில் வந்து அவங்க த்ராட் மூவி வந்து ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்க்குற பசங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக ஆஹா பிரியங்கா அருள் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸ்பெசிஃபிக்லி சாங்ஸில் அவங்களோட க்யூட் ரியாக்ஷன்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. மியூசிக் அனிருத் கேட்கவே வேணாம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாடல்கள்லாம் வந்து ஹிட். ஆனால் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிடிச்ச பாடல் பார்க்கும்போது அது மாண்டேஜாக வந்தாலும் சரி, இல்லைனா வந்து அவங்க வந்து வெட்டி ஓட்டினாலும் சரி, ஆ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சிலிர்த்து போயிட்டு நம்ம பசங்களாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சாங் வந்து பிளேஸ்மெண்ட் போர் அடிச்சது அப்படின்னா வந்து ப்ரைவேட் பார்ட்டி வந்து ஓகே ரைட்டு வெளில போயிட்டு டீ போயிட்டு போய் டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி க்ரௌடு கலையிறாங்க. ஸோ அதை தான் தட் ஓவரால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து நல்லா தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவு வந்து கரெக்டாக மூவிக்கு வந்து ஈக்குவல் சப்போர்ட் ஸ்லாட்லாம் கொடுக்குமோ அந்தளவு அழகாக கொடுத்துருப்பாங்க. மூவி வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலேஜ் லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வந்து ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யங் டேஸில், ஸ்கூல் டேஸ்லலாம் காட்டும் போதும் வந்து ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக காயின் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து கை நீட்டி பின் பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க.
ஓவராலாக ஃப்ளாலெஸ் மூவியா அப்படின்னு கேட்டால் வந்து ஸோ ஸ்லோவாகும், சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், லாஜிக் இருக்காது, ஆனால் கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும்போது முகம் சுழிக்காமல் நம்ம ஃபேமிலியோடவும் சரி, இல்லை பசங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க இவங்க எல்லாரும் போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறதுக்கும் சரி, ஒரு பார்த்தான என்டர்டெய்னராக இந்த வீக்கெண்டில் வந்து டவுன் இருக்குது.